முப்பது மாதிரி செட் பண்ணிட்டு சரியா நாங்கள் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் கிராவிடேஷனல் ஃபீல்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றோம் ஏன்னா எனக்கு ஹீட் போய்க்கொண்டிருக்கட்டும் அப்படியே இது வந்து ஒரு சின்ன பாடம் பண்ணபடியா நாங்கள் உடனே முடிக்கிறதுக்கு அதை பார்த்து கொள்வோம் இதுதானே சின்ன பாடம் தானே இப்போ நாங்கள் ஒரு நாலு கிளாஸுக்கு நாங்கள் அதை முடிக்க பார்ப்போம் இதுதானே உங்களுக்கு வேற பேச்சு என்னன்னு சொன்ன உங்களுடைய நோட்ஸ் வந்து நான் அனுப்பிக்கொள்வேன் வாய் வரக்கூடாது சரியா நாங்கள் சரியா கிராவிடேஷனல் ஃபீல்ட் உங்களுக்கு தெரியும் நாங்க படிக்க போற அடுத்த ரெண்டு செக்ஷன்ஸ் எலக்ட்ரோட்டிக் ஃபீல்டு ரெண்டையும் நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்காக சரியா ரெண்டையும் விளங்கிக் கொள்றதுக்காக நாங்க இதே நாங்க கட்டாயமாக வடிவா விளங்கி இருக்க வேண்டும் சரியா எப்படியும் நாங்க செய்ய விளங்கும் அப்படி கஷ்டமா இருந்தா நீங்க அடுத்த கிளாஸுக்கு அதுல நீங்க அப்பவே கிளாஸ் நடக்க கூட நீங்க ஒரு அன்மியூட் பண்ணி போட்டு நீங்க கதைக்கல சரியா சரியா பிள்ளைகள் அப்ப இந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட் என்றால் என்ன சரியா கிராவிடேஷனல் ஃபீல்ட் என்றால் என்ன அதுக்கு முன்ன ஃபீல்ட் என்றால் என்ன உங்களுக்கு தெரிய வேணும் ஒரு ஃபீல்ட் என்ற கான்செப்ட் உங்களுக்கு பிளாங்க ஒரு ஃபீல்ட் என்றால் என்ன சரியா ஃபீல்ட் என்றால் என்னன்னு சொன்னா ரீஜன் வேர் ஃபோர்ஸ் இஸ் பர்சீவ்டு ஒரு விசையை உணரக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு பேர் தான் ஃபீல்டு சரியா ஒரு விஷய உணரக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு பேர் தான் ஃபீல்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் போய்க்கொண்டா இருக்க என்ன சரியா அப்போ ஒரு கிராவிடேஷன் ஃபீல்டுன்னா என்ன அங்க வந்து கிராவிடேஷனல் அது உணரக்கூடியதாக இருந்தால் அந்த ரீஜன்ல நாங்கள் கொள்வோம் அது கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி எலக்ட்ரோஸ்தெட்டிக் போர்ஸ உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருந்தால் அந்த ரீஜனுக்கு பேர் அந்த பேர் வந்து எலக்ட்ரோஸ்தெட்டிக் போர்ஸ் சொல்லிக்கொள்ளுவோம் दानी

இப்போ ஃபீல்டு என்ன என்ன பிள்ளைகள் ஒரு ரீஜன் அந்த ரீஜனில் என்ன வேறு பண்ணால் ஃபோர்ஸ் வந்து உணரப்படக்கூடியதாக இருக்கும் இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன என்னன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு மேஸில் மேஸில் அங்கே அது வந்து ஒரு ஃபோர்ஸே அது உணர்ந்து கொள்ளும் அதே மாதிரி இது எலக்ட்ரிக் ஃபீல்டா இந்த ரீஜன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்க இருந்தா அந்த ரீஜன்ல சின்ன ஒரு சார்ஜ் உண்டு சார்ஜ் உண்டு அங்க போர்ஸை உணர்ந்து கொள்ளுவேன்

அது ஒரு போர்ஸ் வந்து அது உணர்ந்து கொள்ளும் இந்த ரீஜன் வந்து இந்த ரீஜன் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தாருண்டா இதுக்குள்ள ஒரு சார்ஜ் சரியா ஒரு சார்ஜ் உண்டு அது ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜ் சொல்லி கொள்ளுவோம் இந்த சார்ஜ் ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணி கொள்ளும் பெர்சீவ் பண்ணி கொள்ளும் அதே மாதிரி நாங்கள் படிக்க போற செக்ஷன் செவன்ல யூனிட் செவன்ல மேக்னட்டிக் ஃபீல்டை பற்றி படிக்க போறோம் அங்கே ஒரு மூவிங் சார்ஜ் உண்டு சரியா மூவிங் சார்ஜ் உண்டு அங்கே ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணி சரியா அப்போ அந்த ஃபோர்ஸு வகைக்கு ஏற்ப நாங்கள் அதை கேட்டகரைஸ் பண்ண பூரா கிராவிடேஷனல் ஃபீல்டு எலெக்ட்ரிக் ஃபீல்டுண்டோ மேக்னட்டிக் ஃபீல்டுண்டோ நாங்கள் அதை பிரித்து கொள்வோம் சரியா உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபீல்டு என்றா என்ன சரியா ஃபீல்டு என்னன்னா அங்கே ஒரு ஃபோர்ஸை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரதேசம் சரியா அங்கே ஒரு மேஸ் உண்டு சரியா ஒரு மேஸ் உண்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ஸை உணர்ந்து கொள்ள வேண்டா நாங்க அந்த ரீஜனை சொல்லுவோம் அது கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் ஒரு சார்ஜ் உண்டு எலெக்ட்ரிக் ஃபோர்ஸு சரியா பர்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற ஃபீல்டு வந்து எலெக்ட்ரிக் ஃபீல்டு அதே மாதிரி ஒரு மூவிங் சார்ஜ் மூவிங் சார்ஜ் உண்டு ஒரு மூவிங் சார்ஜ் ஃபோர்ஸ் மெக்னெட்டிக் ஃபோர்ஸு பர்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த ஃபீல்டு வந்து மெக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சொல்லிக் சரியா அந்த ஃபீல்டு இந்த கன்செப்ட் வேண்டும் அப்ப ஃபீல்ட் இருக்கிற போர்ஸஸ் எங் எப்படி அது வித்தியாசப்படுது எங்களோட நார்மல் ஃபோர்ஸ்ல இருந்து உதாரணமான எங்கள் பாப்பம் இப்படி ஒரு ப்ளாக் கொண்டு நான் ஒரு இந்த கலர்ல என்ன செய்ய போறேன் சரியா கட்டி போட்டு நான் இப்படி ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன் இந்த ஃபோர்ஸுக்கும் இது ஒரு ஃபோர்ஸ் தானே இந்த ஃபோர்ஸுக்கும் இதுல இருக்கிற எப்படியான ஃபோர்ஸுக்கும் அல்லது இந்த ஃபோர்ஸுக்கும் அல்லது இந்த ஃபோர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சரியா இந்த ஃபோர்ஸ் வந்து வந்து ஒரிஜின் வந்து கண்டாக்ட் ஃபோர்ஸஸ் இப்போ கண்டாக்ட் ஃபோர்ஸ் என்னன்னா பாருங்க இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங்கை கொண்டு போ இதோட கண்டாக்ட்ல இருக்கிற டச் பண்ணி கொண்டு தான் ஃபோர்ஸை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இதால வார ஃபோர்ஸ் வந்து அப்படி இருக்க போற சொல்லுங்க ஒரு கண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்போ ஒரு ஃபீல்ட் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து அங்கே அந்த ஆக்சன் எப்படி இருக்க போறாண்டா டிஸ்டன்ஸ் முதலாவது ஃபீல்டுக்கு இருக்கிற ஒரு டிஸ்டிங்விஷிங் ப்ராப்பர்ட்டி உண்டு என்னென்றால் இந்த சரியா ஒரு தொலைவில் இருக்கிற தாக்கம் மாதிரி நாங்கள் யோசிச்சு கொள்ளலாம் சரியா இதுதான் எங்களுக்கு முதல் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் சரியா இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டுல நாங்க பார்க்க போறோம் ஒரு டிஸ்டன்ஷன் பார்த்துக் கொண்டீங்க அப்போ சரியா திருப்பி திருப்பி சொல்றோம் என்னன்னு சொன்னா இதை நாங்க வடிவா கிளியராங்கிருந்தேன் அப்புறம் எங்களுக்கு பாடம் ஒரு கஷ்டமே இல்லை இப்ப பாருங்க ஒரு ஃபீல்ட நாங்க அப்ப எப்படி குறிக்கலாம் நாங்க சில நேரம் என்ன சொல்லுங்க ஃபீல்ட காட்டுறதுக்கு இதுக்கு கிராவிட்டி இருக்குன்னு வைப்போம் நாங்க காட்டுறதுக்கு வரும் இந்த லைன்ஸ் காட்டிக்கொள்வோம் நீங்க நினைக்கப்படாது இந்த லைன்ஸ் வந்து அங்க விசிபிள் அண்ட் பார்க்க தெரியாது ஆனா ஏன் அப்படி காட்டிக்கொள்றோம் இந்த இடத்துல ஒரு மேச நாங்க வைக்க சின்ன ஒரு பாயிண்ட் மேச வைக்க இந்த பாயிண்ட் மேஸ் வந்து பெர்சீவ் பண்ணிக்கொள்ளும் ஒரு ஃபோர்ஸ் சரியா அப்போ எங்களுக்கு தெரியும் மேஸை கொண்டு வைக்கிறோம் வெக்கிரிக்க அதுல ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்குது இருக்கிறத தான் நாங்கள் சொல்லுவோம் ரைட் அங்கே ஒரு ஃபீல்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லுவோம் என்ன பீல்டு கிராவிடேஷனல் அதே மாதிரி இந்த ரீஜனுக்கு இந்த ரீஜனுக்கு நாங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வைப்போம் என்ன செய்ய போறோம் இதுக்கு ஒரு சார்ஜ வச்சுக்கொள்றோம் சரியா ஒரு சார்ஜ் வைக்கிறோம் இந்த சார்ஜ் என்ன செய்யறாருன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபீல் பண்ணி கொடுக்குறாரு சரியா இப்போ சார்ஜ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணிக்கொண்டா கொண்டா நாங்கள் சொல்லுவோம் ரைட் இதுக்கு என்ன இருக்கிறார் எலக்ட்ரிக் ஃபீல் இருக்கிறார் சரியா இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல் இருக்கிறார் அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரீஜனுக்கு என்ன செய்வார்னு சொன்னா ஒரு சரியா மூவிங் சார்ஜ் உண்டு சரியா ஒரு மூவிங் சார்ஜ் உண்டு என்ன செய்ய சொல்லுங்க பாப்பம் ஒரு ஃபோர்ஸ் உண்டு இருக்கு மூவிங் சார்ஜில் ஃபோர்ஸ் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் அதை நாங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது சரியா சரியா கிரவிடேஷனல் ஃபீல்டுன்னா என்ன நடக்குன்னு சொல்லுங்க பாப்பம் ஒரு

அதையும் பிளாங்கி கொள்ளுங்க உதாரணமா நான் என்ன சொல்ல போறேன் இப்படி இல்லை ஒரு பிளாக் கொண்டு இருக்கிறேன் இந்த பிளாக் கொண்டு இருக்கிறேன் நாங்க ஒரு ஸ்ட்ரிங் கொண்ட கொடுத்து இப்படி நாங்க போர்ஸ் கொடுக்கறோம் தெரியும் இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் இந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இது கன்டாக்ட் போர்ஸ் ஒரு ஃபீல்ட் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கிளியராக விளங்கிக் கொள்ளுங்க அது வந்து டிஸ்டன்ட் ஆக்ஷன்ன்றதை விளங்கிக் கொண்டு போகும் சரியா என்ன சரியா இப்படி இப்போ கண்டாக்ட்ல இருக்கிற மாதிரி ஃபோர்ஸாக கொடுக்க இல்ல ஃபீல்ட் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் ஒரு தொலைவு தாக்கமாக இருக்கும் அதை விளங்கி கொண்டு போவோம் இப்போ எங்களோட செக்ஷன் ஃபைவ்ல ஃபைவ் பாயிண்ட் ஒன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் வந்து உங்களுக்கு தெரியணும் நியூட்டன்ஸ் லோ ஆஃப் கிராவிடேஷன் சரியா இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் வந்து என்னன்னு சொன்னால் Right, uh, Newton's law of gravitation. Newton's law of maybe universal gravitation. Newton's law of universal gravitation. Vậy Newton cho nền tảng Every particle attracts every other particle and the silicon. Depth. In the particle, area, every particle attracts every other particle. The attractive force is proportional to the the product of the masses. So, the attractive force is proportional to the product of the masses and is inversely proportional to the square of the separation right square of the separation and the Newton's law of universal gravitation. Yeah, but Newton's law in the in the particle.

எம்என்னு அட்ராக்ட் பண்ணுவோம் இப்போ நியூட்டஞ்சு இது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்ஸ் ஸோ சொன்னால் இவர் த மெட்டிட்யூட் எஃப் நீங்க நீக்கப்படாது இதுல இவர் த வந்து இந்தியா கூட ஃபோர்ஸ் இந்தியா குறை வந்து இல்லை என்ற இது இருக்கிற இந்த ரெண்டு பார்ட்டிகள் ரெண்டு பார்ட்டிகளில் இன்டர் வந்து இந்த அட்ராக்டி ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆயிருக்கப் போர் ஏர் இன்

நேர்மாறு வித சமனாகவும் எம்என் எம் டூக்கு அது நேர்வித சமனாகவும் இருக்க வேண்டும் அந்த எம்என் எம் டூன்ற பெருக்கத்துக்கு நேர்வித சமனாகவும் ஆர் வர்க்கத்துக்கு நேர்மாறு வித சமனாகவும் இருக்கும் சொல்லிக்கொண்டு அப்போ இதை வச்சுக்கொண்டு இதைத்தான் சொல்றது நியூட்டன்ஸ் லோ யுனிவர்சல் யூனிவர்சல் கிராவிடேஷன் சரியா அப்போ நாங்கள் இந்த ஃபோர்ஸை நாங்கள் ரெண்டு ரிலேஷன்ஷிப்பையும் நாங்கள் கம்பைன் பண்ணிக்கொள்வோம் ஸோ எஃப் நாங்கள் ப்ரொபோஷனல் டூ M1 इनटू M2 ओवर आर स्केल, M1 M2 ओवर आर स्केल। नां इधे एन्सीए पोरम अरु इक्वेशन फॉर्मले खुरका पोरम, सो F इक्वल्स टू सम्कंस्टेंट G इनटू M1 M2 ओवर आर स्केल, F इक्वल्स G M1 M2 ओवर आर स्केल।

ஒரு சின்ன ஒரு பார்ட்டிகலாம் இருக்கலாம் சரியா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த லோவை நாங்க பாவிச்சு கொள்ளலாம் சரியா அல்லது ஒரு ரெண்டு பிளேனர்ஸுக்கிட்டே இருந்த ஃபோர்ஸை கூட நாங்க பாவிக்கலாம் ரெண்டு ஒரு ரெண்டு பிளேனர்ஸுக்கிட்டே இருந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது சன் அண்டு வையுங்கோ இதை நாங்கள் ஏர்த்தண்டு வைப்போம் சரியா இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் இந்த லோ வந்து வேலிட் ஆக இருக்க போகுது இப்போ இப்படியான கேஸ்ல நீங்க செப்பரேஷன் எப்படி பார்ப்பீங்க செப்பரேஷன் இருக்க இந்த பாக்குறதுக்கு இந்த கே செர்ஸு செப்பரேஷனை போட்டுக்கொள்ள வேண்டும் சரியா இந்த சென்டர்ஸ் கிடையில செப்பரேஷனாக இருக்க வேண்டும் சரியா யுனிவர்சல் நியூட்டன்ஸ் லோ ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன்

அது எந்த மேஸா இருக்கலாம் நீங்கள் சரியா மேஸ் நேச்சரில் அது இண்டிபெண்டா இருக்கிறபடியா அல்லது யூனிவர்சல் கிராவிடேஷன் கன்ஸ்டன்ட் சரியா அது பௌனாபுலாங்க கொள்ளுங்க எம்மன் அப்படி இருக்கும் நம்ம எம்மன் வந்து பாயிண்ட் மேஸ் ரெண்டா இருந்தாலும் அது சரி அல்லது ஒரு ஸ்பேஸா இருந்தாலும் அது சரி அல்லது ஒரு ஒரு ஹியூஜ் மேஸ் ஏர்த்தும் மற்றது ஒரு இன்னொரு பாயிண்ட் மேஸ் இருந்தாலும் அங்கே பாவிக்கலாம் ஆனா எப்படியான கேஸ் நீங்க சொல்லுவோம் அந்த செப்பரேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்போ இந்த சென்டர்ஸுக்கு இடையில செப்பரேஷனா இருக்கும் சரியா இந்த சென்டருக்கு இடையில செப்பரேஷன் இது எல்லாம் பாய் பண்ணது விளங்கி கொள்ளுங்க சரியா அப்ப ஜி இந்த வேல்யூ பார்த்து கொள்ளுங்க ஜி இந்த ஜூனிட் உங்களுக்கு தெரியும் இது நியூட்டன் ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கேர் கிலோகிராம் மைனஸ் டூ ஜி இந்த வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன்

சரியா இதை பிறகு அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் எந்த சுரண்டும் இன்னொரு மேஸ கட்டாயம் அதை அட்ராக்ட் பண்ணுவேன் எந்த ஒரு மேசும் கட்டாயம் இன்னொரு அட்ராக்ட் பண்ணும் கேள்வி வரும் கூட நாங்கள் சரியா இந்த கிளாஸ்கள் இருக்க ஒரு சுரண்ட் இஞ்சி இருக்கிற இன்னொரு சுரண்ட் இஞ்சி இருக்கிற ஒரு ரெண்டு பேருக்கு முடியல இந்த கிராவிடேஷன் அட்ராக்ஷன் இருக்காதா

இது வந்து பிரிக்ஷனோ அல்லது வேற போசஸையோ இது ஓவர் கம் பண்ண இயலாது ஓவர் கம் பண்ண இயலாதபடியா இங்கே வந்து நாங்க வந்து ரெண்டு கிட்ட கிட்ட வரதையோ அல்லது அப்படியே வர நாங்க பார்க்க முடியாது கட்டாயம் இது அட்ராக்டிவ் போர்ஸ் தான் ஆனா அதை நாங்கள் பார்க்க முடியாம இருக்கு அல்லது உணர முடியாம இருக்கு என்றால் சரியான வேல்யூ வந்து சரியான சின்னனாக இருக்க ரைட் இந்த இன்ட்ரடக்ஷனோடு நாங்கள் இப்போ அங்கால போவோம் உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கிள் மற்ற பார்ட்டிகிளை அட்ராக்ட் பண்ணுவார் பை எவ்ரி அதர் பார்ட்டிக்கிள் எவ்ரி பார்ட்டிக்கிள் இஸ் அட்ராக்டட் பை எவ்ரி அதர் பார்ட்டிக்கிள் இப்போ நாங்கள் சொல்லுவோம் அப்ப நாங்கள் சொல்ல போறோம் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு உரிய

ஒரு பாயிண்ட் அப்ப நாங்க இப்ப ஒரு பண்ணி செய்து கொள்வோம் ஐயா நாங்கள் ஒரு ஸ்பேஸ்ல நிற்கிறோம் நாங்க போட்டோம்னா ஃபீல்டு வந்துடும் ஒரு ஃபீல்டுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு வெரி டைனி பார்ட்டிகுலர் சின்ன ஒரு பார்ட்டிகுலராக அந்த ஸ்பேஸுக்கு போகிறேன் ஸ்பேஸில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இப்போ இந்த டைனி பார்ட்டிகுல் அங்கே போய்க்க இதை சுத்த வேற உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுங்க இதை சுத்த வேற எல்லாம் ஒரு ஃபீல்ட் ஏன்னு சொன்னா இப்போ இந்த தாயனி பாட்டிகள் அங்க இருக்கிறார் இப்போ அங்க இன்னொரு பாட்டிகள் அங்க போயிருந்தாருண்டா இவர் அட்ராக்ட் பண்ணப்படுவார் இந்த பாட்டிகள் இஞ்சி இருந்தாருண்டா இவர் இப்படி அட்ராக்ட் பண்ணப்படுது இந்த பாட்டிகள் இஞ்சி இருந்தாருண்டா இவர் இப்படி அட்ராக்ட் பண்ணப்படுவேன் அப்ப இந்த ஃபீல்டை கொண்டு வந்தவர் யார் யார் அவருடைய

சரியா கிராவிடேஷனல் ஃபீல்டுற ஒரிஜின் உங்களுக்கு தெரியணும் ஒரு பாயிண்ட் மேஸ் சரியா அதை கருத்து என்ன உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பேஸில் ஒன்றுமே இல்லாத இருந்த நாங்கள் ஒரு பாயிண்ட் மேஸ் வந்து ஏதோ வழியாக அங்கே போய் சேர்ந்துட்டு அந்த இடத்துல என்ன வேற போகல இப்போ ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து வந்துடு சரியா இப்போ நாங்கள் சொல்லிக்கொள்வோம் நாங்கள் ஏர்த்துன்ற கிராவிட்டிக்கு இருக்கிறோம் என்ன கருத்து சரியா இவர் வந்து ஏர்த் தான் இப்போ என்ன செய்ய போகிறார் எங்களுக்குரிய சரியா இந்த ஃபீல்டை கொண்டு வர போகிறேன் இப்போ மெட்டாக்கள் இல்லையா இருக்கீங்க கொஞ்சம் தூரம் இருக்கிறோம் அப்போ அவை இந்த கிராவிட்டி எங்கள்கிட்ட இல்லை சரியா குறைவாக இருக்குது ஏத்துக்கு நாங்கள் சரியான கிட்ட இருக்கிறோம் ஏத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்போ என்ன செய்ய போகிறோம் ஏத்தால் வார ஃபீல்டை எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறேன் சரியா அப்போ கிராவிடேஷன் ஃபீல்டுந்த ஒரிஜின் உங்களுக்கு தெரியணும் ஒரு பாயிண்ட் மேஸ்ன்றதை விளங்கி கொள்ளும் அப்போ இதுதான் உங்களோட நாங்கள் படிக்க வேண்டிய ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் வந்து இந்த கன்ஸ்டன்ட் வேற ஒன்றும் ஏன் இதை போட்டுன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கோ ஏன்னு சொன்னா அது டென் பாயிண்ட் மேஸ்க்குக்கிடையில் உள்ள ஃபோர் செப் பேட்டி சொல்லி சொல்லியிரும் ஏன்னு சொன்னா இந்த மேஸும் இன்னொரு மேஸ்சை என்ன செய்யும் அட்ராக்ட் பண்ணும்னு ஐடியா ஃப்ரெண்டுகிட்ட போய் சேரும் இந்த மேஸும் இன்னொரு மேஷை அட்ராக்ட் பண்ணும் அப்போ இந்த மேஷம் இன்னொரு மேஷை அட்ராக்ட் பண்ணுற இந்த நாங்க சொல்லுவோம் இவர் வந்து நான் ஒரு கலர்ல போட்டு கொடுப்பேன் சரியா இவர் நாங்கள் கலர்ல இருக்கிற இவர் நாங்கள் சொல்லுவோம் இந்த இவற்றை ஃபீல்டுக்கு இருக்கிற ரே சொல்லுங்க பாப்பம் இந்த ப்ளூ கலர்ல காட்டப்பட்டிருக்கிற இவற்ற ஃபீல்டுக்கு இவர்னால வந்தது அதுக்கே இவர் இருக்கிற நாங்கள் யோசிக்கிறோம் இவர்னால தான் ஃபீல்டு வந்தது அந்த ஃபீல்டுக்கு இவர் இருக்கிறபடியா இவர் ஒரு அட்ராக்டிவ் போர்ஸ்

நியூட்டன்ஸ் லோ ஆஃப் கிராவிடேஷன் நாங்கள் படிப்பிச்சு கொண்டாங்க இப்போ இதில் வார எம்ஸ் ஈக்குவல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெல் ஒரு கேள்வி அப்போ குட்டி குட்டி கேள்வி அப்போ நான் சும்மா சில கேள்வி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் நீங்கள் யோசிங்க பிறகு ஆன்சர் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க அங்கே தந்திருக்கிற டூ பார்ட்டிகிள்ஸ் Are separated by a distance r apart. Two particles are separated by a distance r apart. Okay. Uh, what happens to the attractive force? What happens to the attractive force if the two masses are increased by a factor of two? அந்த கருத்து என்ன இந்த மேச நாங்கள் எம் ஒன் வைப்போம் இது எம் டூ ஒன்று வெப்பம் இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு என்ன அடக்கம் ஒன்று சேர்க்கிறார் அப்போ சொல்லுங்க வாப்போம் இந்த மேச நாங்கள் இல்லையா ஈச் ஆஃப் த மேஸ் நாங்கள் டபுள் ஆக்கிறோம் ட்வாய்ஸ் ஆகிக்கொள்கிறோம் ஸோ இப்போ இந்த மேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் டூ எம் இந்த மேஸ் இப்போ டூ எம் டூ சொன்னது படி பார்க்க இந்த செப்பரேஷனை மாத்த இல்ல நீங்க சொல்லுவீங்க இதுல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த எம்என் எம் டு ஜி என் டு எம்என் எம் டு வாஸ்கர் வைதாந்த் ஃபோர்ஸ் என்று இப்ப நாங்கள் இதில் பார்த்து கொள்வோம் இது மேஸ் டபுள் ஆயிட்டுது இதுவும் டபுள் ஆயிட்டுது அப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபோர் டைம்ஸ் ஆகும் ஃபோர்ஸ் இது சரியா உங்களை பார்க்கக்கூடியா இருக்கா இந்த மேக்டிடியூட விட இது ஃபோர் டைம்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இது ஃபோர் டைம்ஸ் இருக்குது சரியா இப்போ இது உங்களோட டேர்ன் நீங்கள் செய்யுங்க பார்ப்போம் two particles are separated by a distance r okay, when one of the mass is doubled the one of the mass is doubled and uh, one of the mass is doubled whereas the separation uh, remains same the separation remains same so what happens to the attractive force

இங்கே எம்என் இன் டூ வாஸ்கெட் இங்கே எம்என் இன் டூ இங்கே ஒன்று டுவைஸ் ஆகிட்டார் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு டுவைஸ் ஆகி கொள்ளும் கவனமாக இருக்கும் நம்ம நீங்கள் ஃபோர்ஸை நீங்கள் குறிக்க நீங்கள் இப்படி குடிக்க போகிறீங்க சரியா வேறு நாங்கள் பாருங்க டூ டைம்ஸ் இதில் இது இது இதை போல இங்கே டபுள் ஆகிட்டு நீங்கள் இதில் போகிற இப்படி யோசிக்கிறீங்களே ஒன்று தானே மாற்றினாங்க ஒன்று மாற்றினாலும் அப்படி இல்லை இது

ஒரு மேஸ் வந்து டபுள் ஆயிட்டுது ஒன்று த்ரீ டைம்ஸ் ஆகுது அப்போ இம்மன் நேம் டு ப்ரொடக்ட் வந்து சிக்ஸ் டைம்ஸ் ஆகிடும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹாஃப் ஆயிட்டர் ஆனால் எங்களுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் வரணும் ஸோ ஹாஃப் இந்த ஸ்கொயர் அது வந்து ஃபோர் டைம்ஸ் வர போகுது ஹாஃப் இந்த ஸ்கொயர் இது ஃபோர் டைம்ஸ் வர போகுது இங்கே இது ஆறு மடங்கு இது நாலு அப்போ இல்லாமல் இது ட்வெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் வரும் சரியா

சரியா இந்த ஃபோர் சர்பெட்டிங் உங்களுக்கு தெரியுது ஒன்று பார்க்கறதுக்காக ஒரு பேஷன் ஒன்று இப்படி போடுறேன் சரியா ஒ டி ஒரு ரிங் ஒன்று இருக்குது ரிங் ஒன்று இந்த ரிங்கின்ற சென்டர்ல இந்த ரிங்கின்ற மேஸ் வந்து எம்எண்ட் அந்த இருக்குது ரிங் சென்டர்ல ஒரு பாயிண்ட் மேஸ் சரியா பாயிண்ட் மேஸ் சிமோலம் இருக்கு உங்களை கேட்டது என்னென்னால் இப்போ இது கொஞ்சம் வித்தியாசம் என்ன சொல்லுங்க பாப்பம் இந்த எம் அண்ட் ரிங் ஆல இவர்ல இருந்த ஃபோர்ஸ் போர்ஸ் என்ன கேள்வி சரியா உங்களுக்கு ஒரு ஒன் மினிட் யோசிக்கிறதுக்கு விடுறேன் செய்திருந்தா மட்டும் சரியா நீங்க உங்களுக்கு நீங்களே நீங்க ஒரு ஷார்ட் கொடுத்து கொள்ளுங்க சரியா செய்திருந்தா யோசிச்சிருந்தா உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்க நாங்கள் யோசிச்சு கொள்ளுவோம் இந்த எம் நாங்கள் கம்பினேஷன் ஆஃப் செவரல் டைனி பார்ட்டிகிள்ஸ் இப்படி ஒன்று இருக்கிறார் இப்படி ஒன்று இப்படி உண்டு இப்படி உண்டு சொல்லி நாங்க கூட போறோம் சரியா இந்த எம் வந்து கம்பினேஷன் ஆஃப் செவரல் டைனி பார்ட்டிகல்ஸ் இப்ப நாங்க என்ன செய்வோம் உங்கள்ட்ட மெக்கானிக்ஸ் அறிவை பயன்படுத்துவோம் இது ரெண்டுக்கு உள்ள ஃபோர்ஸ் பாருங்க ரிங் இது ரிங் என்ன செய்ய போற இந்த ஃபோர்ஸ் வந்து இவருக்கு எப்படி இருக்கும் இவர்கள் ஃபோர்ஸ் வந்து இவரால் இவரில் வந்தது இப்படி இருக்கு அதே மாதிரி அவருடைய பேரங்க இருக்க போற இவரில் இப்படி இருக்க போற சரியா இவர் நாங்கள் இன்டராக்ஷனை பார்க்கறோம் இவருக்கும் இவருக்கும் சரியா இந்த ஐடியா நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கொள்ளுவோம் அப்படி என்று சொன்னா இவருக்கு அந்த ஒப்போசிட் எண்ட்ல இவர்த்த ஒப்போசிட் எண்ட்ல இருக்கிற இஞ்சி இருக்கிறதால பார்ப்போம் இவராலே இனி இவருக்கும் இவருக்கும் உள்ளதை பார்த்து பார்த்துக்கொள்வோம் இவராலே இவரில் உள்ள போர்ஸ் வந்து இப்ப இருக்க போற சரியா இந்த போர்ஸ நாங்கள் இந்தியால இப்படி பாத்துக்கொள்றோம் அப்படின்னு தெரியும் உங்களுடைய இதை பேருங்க மெக்கானிக்ஸ் அதுல இவரில் உள்ள ஃபோர்ஸ் என்ன இவரால் இவரில் உள்ள ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும் எங்களோட கன்சர்ன் ஆயர் இந்த மிடிலில் இருக்கிற மேஸ் இப்போ பார்ப்போம் இந்த மிடில்ல இருக்கிற மேஸால ஆளே இவர் ஆலை எஃபெக்ட் வந்து ஒன்டி ஒன்று நல்லிஃபை வந்துட்டு இல்லாமல் சீது கோர்ஸ் அப்போ நாங்கள் இந்த ஐடியாவை நாங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணி கொண்டு போவோம் அப்படி என்ன இவை இருக்கும் சரியா இந்த பார்ட்டிகுலரால இவரில் உள்ள ஃபோர்ஸ் அப்படி இருக்க போகிற இப்படி அதனால இந்த ஒப்போசிட் எண்ட்ல இருக்கிற இவனால இதுல உள்ள போர்ஸ் இப்படி இவ ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இஞ்சி அடுத்த வேற இஞ்சி இவர் இப்படி இவர் இப்படி ஈக்குவல் அண்ட் ஒப்போசிட் என்ன டிஸ்டன்ஸ் என்ன செய்யும் அப்ப கடைசியா என்ன செய்ய போறோம் இந்த பாட்டிக்கிற எல்லாத்தாலையும் இதுல வந்த போர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்க சரியா இப்ப நாங்க இதோட இன்னைக்கு நிப்பாடி கொள்வோம் வார கிளாஸ் சரியா நாங்கள் சரியா வெனிஸ்டே நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சரியா சரியா வெனிஸ்டே நான் இதை செய்கிறேன் உங்களோட ஹீட் வந்து தேர்மல் சிசி போய் போய்க்கொண்டு இருக்கும் சரியா இடையே நாங்கள் ஏன் முடிக்கிறோம்னு சொன்னால் இது ஒரு சின்ன பாடத்தை நாங்கள் என்ன செய்து கொள்வோம் நாங்கள் முடிச்சு கொண்டோம்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வேறு சரியா ரைட் தேங்க் யூ ஓமி டென் தேர்ட்டி மாற்றுவீங்களா இந்த தேர்ட்டி தான் போட்டு நான் முதல்